வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். இனி ஆர்டிஓ அலுவலகங்களில் 8 போடாமலேயே ஓட்டுநர் உரிமம் பெறலாம். July 1 முதல் ஓட்டுநர் உரிமம் பெற அங்கீகாரம் பெற்ற ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளில் முறையாக பயிற்சியை முடித்தாலே போதுமானது என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த புதிய அறிவிப்பு வரும் July 1 முதல் அமலுக்கு வரும் என தெரிகிறது. இந்தியாவில் கார், மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட வாகனங்கள் ஓட்டுவதற்கு ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பது அவசியம். தற்போது எந்த வாகனம் ஓட்டுவதற்கும் பயிற்சி பெறுபவர்கள் ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றிருந்தாலும் ஆர்டிஓ அலுவலகத்தில் ஆர்டிஓ அதிகாரி முன்பு வாகனத்தை ஓட்டி காண்பிக்க வேண்டும். மோட்டார் சைக்கிள் என்றால் 8 வடிவில் ஓட்டி காண்பிக்க வேண்டும். அப்போதுதான் ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும். இதுதான் இப்போதைய நடைமுறை. இந்நிலையில் ஓட்டுநர் உரிமம் வழங்குவதில் புதிய நடைமுறைகளை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த நடைமுறையின்படி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட ஓட்டுநர் பயிற்சி மையங்களில் வாகனம் ஓட்டுவதற்கான பயிற்சி பெறுபவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான தேர்வில் பங்கேற்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. புதிய விதிமுறையால் சிறப்பு பயிற்சி பெற்ற ஓட்டுநர்கள் கிடைப்பார்கள். இதனால் சாலை விபத்துக்கள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மோட்டார் வாகன திருத்தச் சட்டம் 2019 8 பிரிவின்படி ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளின் அங்கீகார விதிகளை மாற்ற முடியும். அதன்படியே இந்த புதிய விதிமுறைகளை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. ஒன்றிய அரசின் இந்த புதிய விதிமுறையின்படி அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி மையங்களின் முக்கிய அம்சங்கள். இத்தகைய மையங்களில் பயிற்சியாளர்களுக்கு உயர்தர பயிற்சி அளிக்கும் வகையில் பிரத்யேக ஓடுதளங்கள் இருக்கும். இதனால் சிறப்பான பயிற்சி உறுதி செய்யப்படும். இந்த மையங்கள் மூலம் மோட்டார் வாகன சட்டம் 1988 ஒரு வாடிக்கையாளர் தனது வாகனம் ஓட்டும் திறனை புதுப்பித்து கொள்ளும் வகையில் பயிற்சிகளை வடிவமைக்கலாம். இத்தகைய அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி மையங்களில் பயிற்சி பெறுபவர்கள் ஆர்டிஓ அலுவலகத்தில் ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும் போது நடத்தப்படும் தேர்வுகளில் பங்கேற்க தேவையில்லை. இதனால் பயிற்சி முடித்த உடனேயே வாகன ஓட்டிகளுக்கு ஓட்டுநர் உரிமம் கிடைத்துவிடும். அதேபோல் இந்த மையங்களில் தொழிற்சாலைகளுக்கான வாகனங்களை இயக்கும் வகையிலும் பிரத்யேக பயிற்சி அளிக்கப்படும். இதனால் பிரத்யேக சிறப்பு வாகனங்களை இயக்குவோரின் பற்றாக்குறை தீரும். இதனால் சாலை விபத்துக்கள் தவிர்க்கப்படும். அடுத்த மாதம் July 1 முதல் இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வர இருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. விதிமுறை மீறல் மற்றும் போதிய திறன் இல்லாமல் ஏற்படும் சாலை விபத்துக்களை குறைப்பதற்காக இந்த புதிய நடைமுறை கொண்டு வரப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.